வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சத்யா. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே அப்புராசபுரம் புத்தூர் டாஸ்மார்க்கில் ரூபாய் 70,000 மதிப்புள்ள மதுபாட்டில்கள் திருட்டு, போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே அப்புராசபுரம் புத்தூர் அரசுக்கு சொந்தமான டாஸ்மார்க் கடை உள்ளது. இந்த கடை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனியாக உள்ளது. இந்த கடை இரவு 8 மணிக்கு பூட்டி செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் ஊழியர்கள் வந்து கடையை திறந்து பார்த்தபோது கடையின் பக்கவாட்டு சுவரை துளைத்து ஓட்டை போட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அங்கு பார்த்ததில் பீர் பாட்டில்கள், பிராந்தி பாட்டில்கள் உள்ளிட்ட மது பாட்டில்கள் பாக்ஸ்கள் திருடி போயிருந்ததும் மது பாட்டில்கள் கடையின் அருகில் சிதறி கிடந்தனர். இதனை அறிந்த கடையின் சூப்பர்வைசர் அசோக்குமார் பொறையர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் சீர்காழி டிஎஸ்பி யுவப்பிரியா, பொறையார் இன்ஸ்பெக்டர் செல்வம், சப் இன்ஸ்பெக்டர் மேகநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணை செய்து வருகின்றனர். திருடி போன மது பாட்டில்கள் சுமார் 70,000 இருக்கும் என கூறப்படுகிறது. இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலாம் செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் பாலமுருகன்.